வணக்கம். நியூஸ் சேனல்ல இருந்து சீக்கிரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பொலண்டா பண்ண போறோம். பொலண்டானா என்ன அப்படின்னா இட்ஸ் அ கார்ன் மீல். நம்ம ஒரு சோளம் இருக்குல்ல, அந்த சோளம் தான் இந்த பொலண்டா தான் இன்னைக்கு நம்ம வந்து குக் பண்ண போறோம். ஆக்சுவலா இவங்க வந்து இந்த பொலண்டா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மெயின் மீல் சாப்பிடும் போது ஒரு மீட் சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்டார்ச் பதிலாக இதை யூஸ் பண்ணுவாங்க, லைக் மேஷ் பொட்டேட்டோ. அதுக்கு பதிலாக அந்த புலட்டாவை வந்து செஞ்சு அந்த போரேஜ் மாதிரியோ இல்லை கொஞ்சம் திக்காவோ செமி செமி லிக்விட் செமி சாலிட் அது மாதிரி குக் பண்ணி அந்த மேஷ் பொட்டேட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த கன்சிஸ்டன்சியில் அதை குக் பண்ணி வச்சு அது மேலே மீட்டு வச்சு அப்புறம் அதை சாப்பிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து அது மாதிரி குக் பண்ணிட்டு ஒரு ட்ரேல போட்டு செட் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ஒரு 5 hours ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அதை எடுத்து நம்ம சிப்ஸ் பண்ண போறோம், பொலண்டா சிப்ஸ். அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். வாங்க நம்ம அதை எப்படின்னு பாத்துரலாம். இப்போ நம்ம இந்த பாட்ல வந்து ஒரு 2 liters ஆஃப் வெஜிடபிள் ஸ்டாக் நம்ம ஆட் பண்ணிடுவோம். இதை நல்லா சூடு பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து நீங்க ஸ்டாக் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க நார்மலான தண்ணியவே வாட்டரே வந்து 2 liters நல்லா சூடு பண்ணிட்டு அதுல வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நல்லா ரிச்சா வரணும் அப்படிங்கிறதுக்காக வெஜிடபிள் ஸ்டாக் ஆட் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து இந்த வெஜிடபிள் ஸ்டாக்லேயே வந்து ஏற்கனவே சால்ட்டும் இருக்கு. ஸோ ஐம் நாட் கோயிங் டு ஆட் சால்ட் டு தட். இது நல்லா சூடாகட்டும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டாக் வாட்டர் நல்லா பாயில் ஆயிருச்சு. இதில் வந்து ஒரு பஞ்ச் பார்ஸ்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம போட்டுவோம். அப்புறம் 500 grams பொலண்டா அங்கே வச்சுருக்கேன், கார்ன்மீல். அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். லஞ்ச் வராமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஆக்சுவலாக இந்த புலட்டாங்கிறது வந்து இட்ஸ் அன் இட்டாலியன் டிஷ். இது அஃப்கோர்ஸ் எல்லா இடத்துலையும் இப்போ இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ, ஸோ இட்ஸ் குட் ஃபார் க்ளூட்டன் அலர்ஜி இருக்கவங்களுக்கு இது நல்லது. அப்புறம் நான் வந்து ஒரு 100 grams பாமசன் சீஸ் வச்சுருக்கேன், கிரேட்டர் பாமசன் சீஸ், அதை ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சி இருக்கு பாருங்க. இதை வந்து நம்ம நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மீட்டுக்கு வந்து இதை நீங்க யூஸ் பண்ணலாம். இதை சர்வ் பண்ணிட்டு இது மேலே வந்து மீட் வச்சு சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் அதை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து இதை சிப்ஸ் மாதிரி பண்ண போறோம். ஸோ இதை அதனால நம்ம ஒரு ட்ரேல போடணும். ஓகே, இதை வந்து ஒரு 2 minutes இப்போ நம்ம குக் பண்ணிடலாம். இதை அப்படி பாருங்க, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு நம்ம ஆஃப் பண்ணிடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம ட்ரேல இதை ஷிஃப்ட் பண்ணிடுவோம். இப்போ இந்த பொலண்டா வந்து நம்ம இந்த ட்ரேல ஷிஃப்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்மளுக்கு பொலண்டா வந்து ட்ரேல ரெடியா இருக்கு. இதை இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 5 hours கழிச்சு வந்து இதை நம்ம எடுத்து அப்புறம் இதை வந்து நம்ம ஃபிங்கர் சைஸ்ல வந்து கட் பண்ணி அப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட போறோம். See you after 5 hours.
இப்ப நம்மளுக்கு 5 மணி நேரம் ஆயிருச்சு. இங்க பாருங்க பொலண்டா வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வந்திருக்கோம். நல்ல செட் ஆயிருச்சு. நான் வந்து ஆயில் அங்க சைடுல சூடு பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இதை நம்ம வந்து கட் பண்ண போறோம். ஆக்சுவலா இந்த இது இப்படி இருக்குது இல்ல, இத வந்து ஸ்கொயர் அப்படி பண்ணிருக்குமா, இத வந்து நீங்க இப்படியே நீங்க அவன்ல வச்சும் நீங்க இத இப்படியே அவன்ல பேக் பண்ணிட்டு இத நீங்க சாப்பிடலாம். மெயின் கோர்ஸ் நீங்க சாப்பிடும்போது, ரோஸ்ட் மீட் சாப்பிடும்போது அதுக்கு அதோட சேர்த்து நீங்க சாப்பிடலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா இத வந்து நல்ல கட் பண்ணிடுவோம். ஆயில் நம்மளுக்கு சூடாயிருச்சு. இப்ப நம்ம இத ஒண்ணு ஒண்ணா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இங்க பாருங்க சூப்பரா பொரிஞ்சு வருது. ஆனா இதை நீங்க வந்து ஃப்ரை பண்ணும்போது இதுல நம்ம சீஸ் எல்லாம் போட்டுக்கோம்ல, அதனால கொஞ்சம் ஒட்டிட்டு வரும். நீங்க அதனால கொஞ்சம் மொத்தமா போடாம கம்மி கம்மியா போட்டு நீங்க ஃப்ரை பண்ணி எடுங்க. நம்மளுக்கு இப்போ ஒரு சூப்பரான ஒரு பொலண்டா சிப்ஸ் ரெடியா இருக்கு. இங்க பாருங்க ஆனா இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு யாருக்குமே தெரியும். நான் முந்தைய சாப்பிடுறேன், இன்னைக்கு அப்படியே சாப்பிட்டேன். உடனே டேஸ்ட் பார்க்கும் போது சூப்பரா இருக்கும், ரொம்ப எம்மியா இருக்கும், சீசி அண்ட் வாவ். இருங்க நான் அதை சாப்பிட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட். வாவ், நம்ம நார்மலான நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிடுவோம்ல அதெல்லாம் விட இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சோளம்ல கார்ன் இதுல வந்து பாத்தீங்கன்னா அயன் இருக்குது, செலினியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது, அப்புறம் வந்து பி விட்டமின்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் இதை நிச்சயமா சாப்பிட்டே பார்க்கணும். ஆனா இதை நான் வந்து இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க பாருங்க சிராச்சா சாஸ் இருக்கு. இது வந்து ஒரு ஸ்பைசியான சாஸ், அதுவும் டொமேட்டோ கெச்சப் வச்சிருக்கேன், அதுவும் வச்சு சாப்பிட்டு பண்ணலாம். பிரமாதம், சூப்பர். ரொம்ப எம்மியா இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு எங்க வீட்டுல இதுதான் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ். இன்னைக்கு சாப்பிடுறோம் நிறைய இருக்கு, அது நாளைங்க வந்து வீட்டுல நாளைக்கும் மெயின் கோர்ஸ் வச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு அதை நம்ம தனியா சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ வி வில் டு தட் டுமாரோ. அண்ட் இன்னைக்கு இதை என்ஜாய் பண்ண போறோம். நீங்களும் இதை வீட்டுல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம அந்த பெல் ஐக்கனை அமுக்கிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.